அவங்க இனிமேல் என்னை பற்றி நினைச்சு பாருங்கள். இது இது அழுதா கூட இது தொழிலாளர்களுக்கான வச்சுக்கோங்களேன். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் மேடையில் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை என்று கூறியது தொண்டர்கள் மத்தியில் கட்சியின் எதிர்காலம் குறித்த கவலையை அதிகரிப்பதாக அமைந்தது. சத்தம் வந்துகிட்டே இருக்கு, நான் என்ன பேசுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால எல்லாரும் வணக்கம் சொல்லி எல்லாரும் கையை கட்டிட்டு உக்காந்துறேன். ஏன்னா நான் என்ன சொல்லுங்க, தமிழகத்தில் கழக ஆட்சிகளுக்கு மாற்றாக தேமுதிக செயல்படும் என்று களமிறங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2016 சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் கடும் வீழ்ச்சியை கண்டது. கடந்த சட்டசபையில் எதிர்க்கட்சியாக செயல்பட்ட தேமுதிக ஒரு சீட் கூட கிடைக்காமல் முடங்கி போனது. தோல்வி அடைந்தாலும் கூட மக்கள் நல கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் போல மக்கள் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிந்த சில மாதங்களிலேயே மக்கள் நல கூட்டணி உடைந்ததோடு விஜயகாந்த் உடல்நிலையும் சரியில்லாததால் டிசம்பர் மாதம் முதல் அரசியலிலிருந்து ஒதுங்கியே இருந்தார். கடந்த வாரம் தனது மகனின் புதிய திரைப்பட பூஜையில் பங்கேற்றதன் மூலமாக தனது உடல்நிலை குறித்து எழுந்த சந்தேகங்களுக்கு விஜயகாந்த் முற்றுப்புள்ளி வைத்தார். எனினும் தொண்டர்களை பல மாதங்களாக சந்தித்து பேசவில்லை. இதுகுறித்து தொண்டர்கள் மத்தியில் புலம்பல்கள் எழுந்ததால் திருப்பூர் மே தின விழாவில் விஜயகாந்த் பங்கேற்பார் என்று கட்சி அறிவித்தது. மே தின கூட்டத்தில் சொன்னபடி விஜயகாந்த் கலந்து கொண்டார். ஆனால் அவரது பேச்சுதான் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. மே தின கூட்டத்தில் பேசிய விஜயகாந்த், மே தின வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன், தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் தான் சொல்வேன் என அதிரி புதிரியாக ஆரம்பித்தார். எல்லாருமே சொல்றாங்க மே தின வாழ்த்து சொல்லணும், இதற்காக சொல்லணும். மே தினம் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள், மே தினம் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன். மே தின வாழ்த்துக்கள் தான் இப்போ மே ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அடிக்கிட வரும். தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தான் நன்று. அப்போது பேசிய அவர், 8 மணி நேர வேலை எப்போது வந்தது தெரியுமா? 1986 தான். அரிசி ஆலையில் தான் என்னுடைய வாழ்க்கையை துவங்கினேன். அதனாலேயே அன்று முதல் நான் எங்கு சென்றாலும் தொழிலாளர்களோடு தான் இருக்கிறேன். பேச்சின் இடையில் திடீரென விஜயகாந்த் கண் கலங்கினார். கூட்டத்தில் இருந்த ஒருவர் அலாதிங்க கேப்டன் என்று குரல் கொடுத்தார். இது இது அழுதாக கூட இது தொழிலாளர்களுக்கான வச்சுக்கோங்களேன். மீண்டும் பேச்சை தொடர்ந்த விஜயகாந்த், நான் பேசும்போது கண்ணில் தண்ணி வரும்னு தெரியாதா? வேண்டுமென்றால் தொழிலாளர்களுக்காக அழுகிறேன் என வச்சுக்கோங்க என கூறினார். தமிழகத்தில் மின்சாரத்துறை மின் மயானத்துறை ஆகிவிட்டது. என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது என கூறி எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி கைகூப்பி வணங்கிவிட்டு உட்கார்ந்து விட்டார். சத்தம் வந்துகிட்டே இருக்கு, நான் என்ன பேசுறேன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால எல்லாரும் வணக்கம் சொல்லி எல்லாரும் கையை கட்டிட்டு உட்கார்ந்துறேன். ஏன்னா நான் என்ன சொல்லுங்க, ஊழலை ஒழித்து புதிய அரசியல் பாதையை தேமுதிகவால் மட்டுமே அமைக்க முடியும் என்ற கோஷத்துடன் களமிறங்கியது தேமுதிக கட்சி. விஜயகாந்தின் உடல்நலக்குறைவு காரணமாக தகிக்கும் அரசியல் சூழ்நிலையில் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே கூட்டத்தில் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை பற்றியோ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் பற்றியோ கேள்வி எழுப்ப தைரியமில்லாதவர்கள் கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை குறித்து அக்கறைப்படுவது ஏன்? இனி யாராவது கேப்டன் உடல்நிலை எப்படி இருக்கிறது என கேட்டால் அவர்களுக்கு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விடுங்கள். ஏனென்றால் நமது கருப்பு எம்ஜிஆர் 100% முழு உடல்நலத்துடன் இருக்கிறார். அவர் நல்ல ஃபிட்னஸுடன் சிங்கம் போல மேடையில் அமர்ந்திருப்பதை நீங்களே பாருங்கள் என ஆவேசமாக பேசினார் பிரேமலதா. விஜயகாந்த் அவர்களின் யதார்த்தமான அடிதடி பேச்சை மிஞ்சிவிட்டார் பிரேமலதா. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.